நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல வந்து எந்த லெசன் பார்க்க போறோம்னா பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜினா ஒரு பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை படிக்கிறது தான் பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி. அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எபிப்ளம்மா, இதில் வந்து எந்த டாபிக் பார்க்க போறோம்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட், ஒரு பிளான்ட்ல உள்ள ரூட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை தான் பார்க்க போறோம். அதோட டயக்ராம் தான் இது ரெண்டும். ஃபர்ஸ்ட் வந்து சாதாரணமாக ரூட்டோட டயக்ராம், அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப்பால ஜூம் பண்ணால் இது பார்ட் மட்டும் தெரியுறது தான் இந்த பிக்சர். அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எபிப்ளம்மா பார்க்க போகிறோம். எபிப்ளம்மா இட் இஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயர். இந்த எபிப்ளம்மா வந்து இதுதான் எபிப்ளம்மா, இது வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. கியூட்டிகல் அண்ட் ஸ்டொமேட்டா ஆர் அப்சண்ட். கியூட்டிகலும் ஸ்டொமேட்டாவும் இந்த டயக்ராமில் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டொமேட்டா வந்து எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் தான் பார்க்கும், அது வந்து ரூட்டில் வந்து தேவைப்படாது. அந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மில் தான் எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுறதுனால இந்த ரூட் டயக்ராமில் வந்து கியூட்டிகல் அண்ட் ஸ்டொமேட்டா ஆர் அப்சண்ட். யூனிசெல்லுலார் ரூட் ஹேர் ஆர் ப்ரெசன்ட். யூனிசெல்லுலார் ரூட் ஹேர்னால் இந்த இதுக்கு மேலே இருக்கிறது தான் யூனிசெல்லுலார் ரூட் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூட்டுக்கிட்ட வந்து சின்ன சின்னதாக ரூட் ஹேர் இருக்கிறது தான் யூனிசெல்லுலார் ரூட் ஹேர். அதுக்கப்புறம் ரூட் ஹேர் ஹெல்ப்ஸ் டு அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். இந்த ரூட் ஹேர் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா டு அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல். அது அந்த ரூட் ஹேர் வந்து மண்ணுக்குள்ள இருக்கிறனால அந்த சாயிலில் உள்ள மினரல்ஸையும் வாட்டரையும் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திஸ் லேயர் ப்ரொடெக்ட் த இன்னர் டிஷ்யூ. இந்த அவுட்டர் லேயர் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா இன்னர் டிஷ்யூஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கார்டெக்ஸ், இந்த லேயரை வந்து அடுத்து வந்து பார்க்க போகிறோம். இந்த எல்லாமே தான் கார்டெக்ஸ். அதில் வந்து மல்டி லேயர் ஜோன், இது வந்து ஒரு ரெண்டு லேயர் இருந்துச்சுன்னா அவுட்டர் லேயர்னு சொல்லுவோம். இது வந்து நிறையா லேயர் இருக்காங்க மல்டி லேயர் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மேட் பை அ தின் வால், இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு லேயருமே ரொம்ப தின்னாக இருக்கனால இட் இஸ் அன் தின் வால். இட் ஸ்டோர், இந்த பார்ட்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுனா டு ஸ்டோர் ஃபுட் அண்ட் மினரல். அந்த ரூட்டுக்கு தேவையான ஃபுட்டையும் மினரல்ஸையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தர்மல், தர்மல் இட் இஸ் அண்ட் இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸோட இன்னர் மோஸ்ட், இதுதான் நம்மளுக்கு வந்து இன்னர் மோஸ்ட் லேயர்னு சொல்கிறோம். இதுனா அவுட்டர் மோஸ்ட் லேயர்னு சொல்லுவோம், ஆனால் இது வந்து இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் கப்படம் இருக்கனால இது வந்து இன்னர் மோஸ்ட் லேயர். அதுக்கப்புறம் இந்த செல்ஸ் ஆர் பேரலல் ஷேப், இந்த செல்ஸ் எல்லாமே பேரலல் ஷேப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த இது வந்து இப்படி இருக்கும், ஸோ இது வந்து பேரலல் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இட் ஹெல்ப் இந்த மூமெண்ட் ஆஃப் வாட்டர். இந்த ரூட்டில் வந்து வாட்டர் வந்து எப்படி உள்ளக்க போகும்னா இந்த கார்டெக்ஸ் வழியாக போய் அதுக்கப்புறம் இந்த ஜைலம், இந்த ஜைலத்தில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். இதில் வந்து ஜைலம் எத்தனை ஜைலம் இருக்கோ அத்தனை